மாணவர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தமிழ் பாட பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, இயல் 8 ல் இருக்கிற ரட்சணிய யாத்திரிகம். இயல் 8 ல் இருக்கிற ரட்சணிய யாத்திரிகம் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். முதல்ல ரட்சணிய யாத்திரிகம் என்னன்னா என்பதனுடைய பொருள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ரட்சணிய யாத்திரிகம் என்பதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம். என்னன்னா, நம்மளுடைய உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் தான் ரட்சணிய யாத்திரிகம், சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த ரட்சணிய யாத்திரிகம் என்பது எப்படி படைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்ற நூலின் வழியாக தான் இந்த ரட்சணிக யாத்திரிகம் என்பது படைக்கப்பட்டது. இந்த என்னன்னா எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னா 3766 பாடல்களை கொண்டது, 5 பருவங்களை உடையது. அதுக்கப்புறமா இந்த ரட்சணிக யாத்திரத்தினுடைய ஆசிரியர் குறிப்பு நூல்வெளி இந்த பாடலுடைய பொருளை இப்பொழுது நம்ம பார்க்கலாமா? சரிங்க, பார்க்கலாம்.